உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. வாழ்க்கையில போராடுற எல்லாருமே ஜெயிச்சிடுறோமான்னு கேட்டா ஆமான்னு உறுதியா சொல்லிட முடியாது. ஆனா வாழ்க்கையில ஜெயிச்ச யார்கிட்ட கேட்டு பாத்தீங்கனாலும் முட்டி மோதி அவங்க மேல வந்ததுக்கு பின்னாடி ரன்னிங் சேசிங் ஃபைட்டிங்னு தில்லாலங்கடியில நம்ம ரவி சொல்ற மாதிரி ஒரு பெரிய போராட்ட கதையே இருக்கும். அந்த சோதனைகளை சாதனைகளா மாத்த தெரிஞ்சவங்களால மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்படி தன்னை பந்தாடின வாழ்க்கைய கால் பந்தாடி ஜெயிச்சவரோட கதை தான் இது. மெஸ்ஸி. ஒட்டுமொத்த உலக கால்பந்து ரசிகர்களும் கொண்டாடுற ஒரு பேரு. அவ்வளோ ஏன் கால்பந்து விளையாட்டை பார்க்காதவங்க கூட இந்த பேரை எப்படியாச்சும் கேள்விப்பட்டிருப்பாங்க. அர்ஜென்டினா நாட்டில் இருக்கிற ரொசாரியோவில் 1987 June 24 அன்னைக்கு தான் நம்ம மெஸ்ஸி பிறந்தாரு. அன்னையின் கருவினில் புரண்டதும் நடனம் தொடங்கிவிட்டேன்னு பாடுவாரு நம்ம பிரபுதேவா. அதே மாதிரி கருவறையில் கால்பந்தாட்டத்தை தொடங்கி இருக்கார் போல நம்ம கால்பந்தாட்ட காதலன். பிறந்து வளர்ந்து நடக்க தொடங்கி தன்னோட 2வது வயசுலேயே கால்பந்தாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த மெஸ்ஸியோட அப்பா பார்ட் டைமா கிராண்டோலி ஃபுட்பால் கிளப்ல கோச்சாகவும் இருந்தார். அதே கிளப்ல தன்னோட 4வது வயசுல சேர்ந்த நம்ம மெஸ்ஸி அவரோட அப்பாக்கு கீழேயே பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. தொடக்கத்திலேயே அவரோட அபரிமிதமான திறமையை புரிஞ்சுக்கிட்ட அவரோட அப்பா மெஸ்ஸியோட 7வது வயசுல நியூவெல்ஸ் ஓல்ட் பாய்ஸ் கிளப்ல அவரை சேர்த்து விட்டாரு. அடுத்த 6 வருஷம் அந்த கிளப்புக்காக ஆடின மெஸ்ஸி கிட்டத்தட்ட 500 கோல்கள் ஒரே ஆள அடிச்சு அசைக்க முடியாத கால்பந்தாட்ட அணியா அவரோட அணியை மாத்தி வச்சிருந்தாரு. எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. தன்னோட நாட்டுக்கான தேசிய அணியில ஆடணுங்கிற கனவை தனக்குள்ள விதைச்சுக்கிட்டு மெஸ்ஸி விடாம பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தப்பதான் எதிர்பாராத அந்த ஒரு சிக்கல் வந்துச்சு. அவரோட 10வது வயசுல அவருக்கு வளர்ச்சிக்கான ஹார்மோன் சுரக்கிறதுல குறைபாடு இருக்குன்னு தெரிய வந்துச்சு. இதனால அவரால் தொடர்ந்து விளையாட முடியுமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு. அதுக்குரிய சிகிச்சைக்காக கிட்டத்தட்ட மாசத்துக்கு $9,000 செலவு பண்ணுங்கிற நிலை ஏற்பட்டுச்சு. மெஸ்ஸியோட நடுத்தர குடும்பம் அவரோட மருத்துவ செலவுக்கு என்ன செய்யறதுன்னு தவிக்க அப்போதைக்கு கை கொடுத்தது மெடிக்கல் இன்சூரன்ஸ். அதை வச்சு அப்போதைக்கு அவரோட மருத்துவ செலவுகளை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சிகிச்சையே ரொம்ப சவாலானதா இருந்துச்சு. வாரத்தோட 7 நாள்லையும் அவரோட கால்கள்ல இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஒரு வாரம் ஒரு காலில் போட்டாங்கன்னா அடுத்த வாரம் அடுத்த கால்னு மாத்தி மாத்தி போட்டாங்க. இதனால காலை கீழே ஊன்றதே பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா குட்டி மெஸ்ஸியோட கால்பந்து காதல அந்த இன்ஜெக்ஷன்களால எதுவுமே பண்ண முடியல. வலிகள், என்ன செதுக்கிடும் உலிகள்னு குத்தப்பட்ட ஒவ்வொரு ஊசியும் அவரோட கோல்டன் லெக்குக்கு வலிமை சேர்க்கிறதா அவர் நினைச்சுக்கிட்டார். அந்த வலியால இரவெல்லாம் துடிச்சாலும் அது என்னைக்குமே அடுத்த நாள் அதிகாலையில அவரோட பயிற்சியை தாமதப்படுத்தினதே இல்லை. கிட்டத்தட்ட ஈட்டி படத்துல அதர்வாக்குக்கு ஏற்படுற ஒரு நிலைமை தான் மெஸ்ஸிக்கும். தன்னோட ஆட்ட நுணுக்கங்களை மேம்படுத்துறதுக்காக விளையாடுறதோட தன்னோட உடல்நிலை மேலையும் அவர் கவனம் வச்சுக்க வேண்டிய நிலை. இது மட்டும் இல்லாம இந்த சிகிச்சையோட பின் விளைவுகளா ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது, உடல் எடை கூடுறது, அவரோட எலும்புகள் பலம் இல்லாம மாறுறதுன்னு எல்லா விதமான பிரச்சனையும் இருக்கும்னு டாக்டர்கள் எச்சரிச்சாங்க. இது எல்லாமே ஒரு விளையாட்டு வீரனோட எதிர்காலத்தையே இருட்டடிக்கிற விஷயங்கள் தானே. ஆனா நத்திங் குட் மெஸ் அப் வித் மெஸ்ஸி. கால்பந்தாட்டம் எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கத்து கொடுத்துருக்குன்னா அளவில்லாம ஒரு விஷயத்த நாம நேசிச்சா மட்டும்தான் அதை அடைய முடியும். அதுக்காக நாம சந்திக்கிற சவால்கள் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுதான் சொல்வாரு மெஸ்ஸி. இந்த கால்பந்தாட்ட காதல் தான் அந்த சின்ன இதயத்தை இரும்பு இதயமா மாத்துச்சு. முன்ன விட கடுமையா தொடர் பயிற்சியை மேற்கொண்டாரு. அந்த கடும் பயிற்சிகளே அவர் உடல் எடையோ ரத்த அழுத்தமோ அதிகரிக்காம பாத்துக்குச்சு. அதே காலகட்டத்தில் அவர் சந்திச்ச இன்னொரு அடி அவர் ரொம்பவும் நேசிச்ச அவரோட பாட்டி இறந்து போனது. இந்த இழப்பிலிருந்து வெளில வர்றதுக்கு தான் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டார். சொல்லப்போனா அதுக்கப்புறம் சில வாரங்கள் அவரால் ஃபுட்பால் பயிற்சிகளில் கூட கவனம் செலுத்த முடியல. அந்த அளவுக்கு அவங்க பாட்டி மேல உயிரையே வச்சிருந்தாரு மெஸ்ஸி. இப்பவும் ஒவ்வொரு கோல் அடிக்கும் போதும் வானத்தை பார்த்து அதை தன்னோட பாட்டிக்கு தான் சமர்ப்பிக்கிறாரு. பட்ட காலிலேயே படுன்ற மாதிரி அடுத்த அடி. மெஸ்ஸியோட மருத்துவ செலவுக்காக பணம் செலவு செய்ய முடியாத நிலைமையில அவரோட குடும்பம் தள்ளாட ஆரம்பிச்சது. அடுத்து என்ன பண்றதுன்னே புரியாம குழம்பி போனாங்க. அவர் ஆடிக்கிட்டு இருந்த நியூவெல்ஸ் ஓல்ட் பாய் கிளப் அவருக்கு தேவையான உதவிகளை செய்யும்னு நினைச்சாலும் தொகை ஜாஸ்திங்கிறதால
அவங்களால அதை பண்ண முடியல. இப்படி ஒரு சூழ்நிலையை யோசிச்சு பாருங்களேன். அவரோட சிகிச்சைக்கு பணம் சேர்த்துறதுக்காக அவரே விளையாடி அதுல வர பணம் மூலமா அவரே அவரை காப்பாத்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையால தான் பார்சிலோனா ஃபுட்பால் கிளப்ல இருந்து அவருக்கு அழைப்பு வந்துச்சு. அவங்களோட ஆஃபர் என்னன்னா, அவரோட விளையாட்டு திறமையை அவர் நிரூபிச்சு காட்டினா அவங்க அணிக்காக விளையாட அவரை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம அவரோட மருத்துவ செலவுகளையும் அவங்களே ஏத்துக்கிறதா ஒத்துக்கிட்டாங்க. இதுக்காக ஸ்பெயினுக்கு போன நம்ம மெஸ்ஸி விளையாடி தன்னோட திறமையை நிரூபிச்சு காட்டினாரு. அவர் ஆடின விதத்தை பார்த்து அத்தனை பேரும் வாயடைச்சு போயிட்டாங்க. அந்த அணியோட பொறுப்பாளர் உடனடியாக அவரோட ஒப்பந்தம் போடணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்குரிய ஒப்பந்தம் எதில் போட்டாங்க தெரியுமா? ஒரு வெள்ளை டிஷ்யூ பேப்பரில். அவரை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்றதால தான் முறையான அக்ரிமெண்ட் போடுற வரைக்கும் கூட அவங்க காத்திருக்க விரும்பலை. இப்படி ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் தான் அவரோட வாழ்க்கையவே மாத்துச்சு. இன்னைக்கும் அந்த டிஷ்யூ பேப்பரை ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. 2001 பார்சிலோனா கிளப்ல சேர்றதுக்காக சொந்த நாட்டை விட்டு ஸ்பெயினுக்கு தன் தந்தையோட குடியேறினாரு மெஸ்ஸி. அவரோட ரெண்டு சகோதரர்கள் சகோதரியை பார்த்துக்கிறதுக்காக அவங்க அம்மா அர்ஜென்டினாலேயே தங்கினாங்க. இந்த புதிய ஒரு சூழ்நிலைய 13 வயசான மெஸ்ஸியால ஏத்துக்கவே முடியல. ஹோம்செக், முற்றிலும் புதிய சூழ்நிலைன்னு ரெண்டுமே அவரை வாட்டி எடுத்துச்சு. பத்தாததுக்கு புது டீம் வேறையா, இயல்பாவே நம்ம மெஸ்ஸி கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு. அவரால் அணியோட மற்ற வீரர்கள் கிட்ட சகஜமா பழக முடியல. பத்தாததுக்கு வளர்ச்சி குறைபாடுகள் காரணமா ரொம்ப குட்டையாகவும் இருந்தாருன்னு அவரை கிண்டல் பண்றதையே வழக்கமா வச்சிருந்தாங்க மற்றவங்க. இதுக்கெல்லாம் மௌனத்தை மட்டுமே பதிலா தந்து நம்ம மௌன குரு களத்துல தான் அவங்களுக்கு பதிலடி கொடுப்பார். அவரோட காலுக்கு பந்து போனாலே அடுத்த சில நொடிகள்ல அது கோலா மாறி இருக்கும். அதனாலதான் ஹீஸ் நாட் ஹியூமன் அப்படின்னும், ஐ டோன்ட் நோ வெதர் ஹீஸ் அ ரியல் பிளேயர் ஆர் பிளே ஸ்டேஷன் கேரக்டர்னு சக வீரர்களாலேயே வியந்து பார்க்கப்பட்டார். இப்படி அவர் சந்திச்ச கிண்டல்கள், அவமானங்கள், வலிகள், வேதனைகள் எல்லாத்தையும் அவர் கோலா மாத்திக்கிட்டே இருந்தார். அவரோட உடல் குறைபாட மன வலிமையால ஜெயிச்சு காட்டினார். அவர் அடிச்ச கோல்கள் ஒவ்வொன்றும் அவரோட மதிப்பை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போக பார்சிலோனா யூத் அணிக்காக விளையாடினாரு. 2002-2003 நடந்த அத்தனை மேட்ச்லையும் தன்னோட திறமையை நிரூபிச்சு 30 போட்டிகளில் 36 கோல்கள் அடிச்சு சாதனை நிகழ்த்தினார். அதுல ஒரு குறிப்பிட்ட போட்டியில அவரோட தாடை எலும்பு முறிய ஒரு பிளாஸ்டிக் ப்ரொடெக்டர் வச்சு விளையாட சொல்லி வலியுறுத்தினாங்க. கொஞ்ச நேரம் அதை போட்டுக்கிட்டு விளையாடிய அவரு போட்டியில கவனம் செலுத்த முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக அதை தூக்கி போட்டுட்டு விளையாட்டை தொடர்ந்து ஆடினார். அடுத்த 10 நிமிஷத்துல 2 கோல்களை சொல்லி வச்ச மாதிரி அடிச்சார். அத்தனை உலக நாடுகளும் அவரோட திறமையை வியந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. மெஸ்ஸியோட கால்களுக்கு மட்டும் பந்து போகாம பார்த்துக்கிட்டாலே போட்டியை நாம ஜெயிச்சிடலாங்கிற ஸ்ட்ராட்டஜியில எல்லா அணிகளும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல ஆர்சனல் மாதிரியான பெரிய கிளப்புகள் கிட்ட இருந்து அவருக்கு அழைப்புகள் வர ஆரம்பிச்சது. அப்போ அவர் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்ததை விட பல மடங்கு அதிகமான ஊதியத்தை தர்றதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்க. ஆனா மெஸ்ஸி அது எதுக்குமே மசியல. கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட உடல் நல குறைபாடுகள்ல இருந்து வெளியே வந்த மெஸ்ஸி தன்னோட பலவீனத்தையே தன்னோட பலமா மாத்திக்கிட்டாரு. மற்றவங்களை விட குட்டையா இருக்கிறதால அவரோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவரோட உடம்புல மற்றவங்களுக்கு இருக்கிறத விட ரொம்ப தாழ்வா இருந்துச்சு. இதனால அவரால் ரொம்ப சுலபமாக பேலன்ஸ் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவரோட குட்டையான வலிமையான கால்கள் அவருக்கு பந்தை எளிதாக கோலா மாற்றி அடிக்கிறதுக்கு உதவி பண்ணுச்சு. இதாங்க மெஸ்ஸி. தன்னோட பாதகமான விஷயங்களை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டாரு அந்த மனுஷன். இவ்வளவு போராட்டங்களை கடந்து வந்ததுக்கு அப்புறமா மெஸ்ஸிக்கு முதன் முதலாக ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு 17வது வயசில், அதாவது 2004வது வருஷம் அக்டோபர் 17 அமைஞ்சது. இத மெஸ்ஸி இப்படிதான் குறிப்பிடுறாரு, வெற்றின்றது எனக்கு ஒரு ராத்திரியில கிடைச்சல, அதுக்காக 17 வருஷமும் 114 நாட்களும் நான் போராடினேன்றாரு. 2004 அவரோட டெபியூ மேட்ச் ஆடினாலும் அவர் தன்னோட முதல் கோலை பதிவு செஞ்சது 2005 மே 1 அன்னைக்குதான். சப்ஸ்டியூட் ஆன அவரு ஆட்டத்தோட 87வது நிமிஷத்துல உள்ள இறங்க வந்த 2வது நிமிஷத்திலேயே அப்போதைய தலைசிறந்த வீரரான ரொனால்டினோ அவரை நோக்கி அனுப்பிச்ச பந்த லாவகமா கோலா மாத்தினாரு. தன்னோட முதல் கோலை பதிவு செஞ்சாரு. ரொனால்டினோ என்ன நோக்கி அனுப்பிச்சது பந்து இல்ல சார், அது என்னோட கால்பந்தாட்ட வாழ்க்கைக்கான டார்ச் லைட்னு மெஸ்ஸியே பல தருணங்கள்ல தன்னோட முதல் கோலை பத்தி சொல்றது உண்டு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அவரோட ஆட்டம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டேதான் இருக்கு. கோல் மெஷின் சொல்ல வச்சாரு இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இதே காலகட்டத்துல ஸ்பெயினுக்கான தேசிய அணியில ஆடுறதா இல்ல அர்ஜென்டினாவுக்காக ஆடுறதாங்கிற ஒரு கேள்வி வந்தப்போ தன் தாய் நாடான அர்ஜென்டினாவுக்காகத்தான் விளையாடணும்னு முடிவெடுத்தாரு மெஸ்ஸி. இதன் காரணமா அர்ஜென்டினால அவருக்கு நிறைய ரசிகர்கள் உருவானாங்க.
2005 ஆண்டு நடந்த உலக யூத் சாம்பியன்ஷிப் போட்டியில அர்ஜென்டினாவுக்கு கேப்டனா இறங்கி அற்புதமா ஆடி கோல்டன் பால் கோல்டன் ஃபுட் விருதுகளை ஜெயிச்சது மட்டும் இல்லாம கோப்பையும் ஜெயிச்சு 18 வயசான மெஸ்ஸி சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்ந்தாரு. பொதுவா ஒரே திசையில நம்மளோட கவனம் செலுத்தப்பட்டாதான் வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம மெஸ்ஸி களத்துல எல்லா திசையிலையும் நகர்ந்தாலும் அவரோட கவனம் கொஞ்சம் கூட செதறாது. சொல்லப்போனா அவர் நகரக்கூடிய வேகமும் அசாத்தியமானதா இருந்துச்சு. கிவ் யுவர் ஆப்பனன்ட் மோர் தேன் ஒன் ரீசன் டு லுக் அட் யுவர் ஃபீட். இதுதான் மெஸ்ஸியோட பாணி. பார்சிலோனால அவர் விளையாடினப்போ அவரோட கோச்சா இருந்த பெப் கார்டியோலா பந்து இல்லாதப்போ மெஸ்ஸி நகர்ற வேகத்தை விட பந்து இருக்கிறப்போ அவர் நகரும் வேகம் ரொம்பவே அதிகமா இருக்கும்னு குறிப்பிட்டார். அவரோட விளையாட்டு திறன் அந்த அளவுக்கு சிறந்ததா இருந்துச்சு. அதனாலதான் அர்ஜென்டினாவுடைய தலை சிறந்த மார்டோனாவோட அவரை எப்பவுமே ஒப்பிட்டு கொண்டாடினாங்க. மாரடோனாவும் தன்னோட இடத்தை நிரப்ப மெஸ்ஸியால தான் முடியும்னு குறிப்பிட்டாரு. இதுக்கு அடுத்து வந்த அத்தனை போட்டிகள்லயும் நம்ம மெஸ்ஸியோட கரியர் கிராஃப் மேல போய்கிட்டே இருந்துச்சு. 2007 வருஷம் மார்ச் 10 ரியல் மேட்ரிட் அணிக்கு எதிரான முக்கிய போட்டியில தன்னோட முதல் ஹாட்ரிக் அடிச்சு மெஸ்ஸி தன்னோட திறமையை உலகத்துக்கு தெரிவிச்சார். அதிகபட்சமா 54 ஹாட்ரிக் அடிச்சிருக்கிற மெஸ்ஸி இந்த மாதிரி தான் ஹாட்ரிக் அடிக்கிற போட்டிகள்ல அந்த பந்துகள்ல சக வீரர்கள் கையெழுத்த வாங்கி வச்சுக்கிறத பழக்கமா வச்சிருந்தார். ஒரு போட்டியில கிடைக்கிற வெற்றியானது டீம் எஃபர்ட்னால தான் கிடைக்குதுங்கிற எண்ணம் தான் அவர் அப்படி செய்ய வச்சது. 2008 நடந்த முக்கிய நிகழ்வா அர்ஜென்டினா அணி பீஜிங் ஒலிம்பிக்ல தங்கம் வெல்ல அவரோட ஆட்டம் காரணமா அமைஞ்சது. பிரபல கால்பந்தாட்ட வீரர் ரே ஹட்சன் அமெரிக்காவில் ஹரிக்கேன்களுக்கு பெயர் வைக்கப்படும். ஏதாவது ஒரு ஹரிக்கேனுக்கு மெஸ்ஸின்னு பெயர் வச்சா மக்கள் ஊரை காலி செய்யறது நல்லதுன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு மெஸ்ஸியோட ஆட்டம் மாசா இருந்துச்சு. சிறந்த கால்பந்தாட்ட வீரருக்கான பேலண்டியார் விருத 2009 ஆரம்பிச்சு தொடர்ந்து 4 நம்ம மெஸ்ஸி வாங்கி சாதனை செஞ்சாரு. அதுக்கப்புறம் 2015 மற்றும் 2019 பேலண்டியார் விருதை ஜெயிச்சு அதிக முறை இந்த ஜெயிச்சதுக்காக பெருமையும் அவரையே சேர்ந்துச்சு. இவருக்கு அடுத்தபடியா ஜெர்மனியோட முலர் 5 இந்த விருதை வாங்கியிருந்தார். அதே போல யூரோப்பியன் கோல்டன் ஷூ விருதையும் 6 ஜெயிச்சிருக்காரு. இதுவே மெஸ்ஸியோட திறமைக்கு ஒரு சான்றுதான். இது மட்டும் இல்லாம மிக உயரிய விருதான லாரஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆஃப் த இயர் விருதை ஒரே கால்பந்தாட்ட வீரர் மட்டும்தான் வாங்கியிருக்கார் அப்படின்னா அதுவும் நம்ம மெஸ்ஸி தான். மெஸ்ஸியோட கரியர்ல ரொம்பவே முக்கியமான வருஷம்னா அது 2012. இந்த வருஷத்துல 91 கோல்கள் அடிச்சு ஒரே வருஷத்துல அதிகமான கோல்கள் அடிச்சதுக்கான கின்னஸ் ரெக்கார்டும் அவர்கிட்டதான் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜெர்மனியோட முலர் 85 வச்சிருந்தாரு. அதுதான் ரெக்கார்டா இருந்துச்சு. பார்சிலோனா ஃபுட்பால் கிளப்புக்காக 2004 வருஷம் ஆட ஆரம்பிச்சதுல இருந்து பல சந்தர்ப்பங்கள்ல அணியோட வெற்றிய ஒத்தையாலா நம்ம மெஸ்ஸி தீர்மானிச்சிருக்காரு. அதுவும் அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்சஸ் எல்லாமே அணி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்பவோ முக்கியமான போட்டிகள்லயோ வந்திருக்கு. மான்செஸ்டர் யுனைடெடுக்கு எதிராக ஆடினாலும் சரி, ரியல் மேட்ரிட்டுக்கு எதிராக ஆடினாலும் சரி, பெரிய அணிங்கிற பயமோ மரியாதையோ கொஞ்சம் கூட கொடுக்காம அவங்கள வெச்சு செய்வாரு. குறிப்பா சொல்லணும்னா நவம்பர் 20, 2010 வருஷம் அல்மீராக்கு எதிரான லாலிகா போட்டியில மெஸ்ஸி அடிச்ச அந்த 2 சொல்லலாம். அது ஒட்டுமொத்த உலகத்தையும் அவரை திரும்பி பார்க்க வச்சது. அடுத்ததா 2011 சாண்டோஸ் எஃப்சிக்கு எதிராக ஃபீஃபா கிளப் வேர்ல்ட் கப்ல மெஸ்ஸியோட அந்த 2 கோல்கள். மெஸ்ஸியை விட நெய்மர் தான் சிறந்தவர்னு சொன்ன பீலேவோட வாய் அடைக்கிற மாதிரி அந்த 2 இருந்துச்சு. இத பத்தி பேசுறப்போ டர்க்கிஷ் கால்பந்தாட்ட வீரர் ஆர்டா டியூரன் சொன்னதுதான் ஞாபகம் வருது. மெஸ்ஸியோட ரொனால்டோவையோ நெய்மரையோ ஒப்பிட சொன்னாங்கன்னா இந்த உலகத்துல அவங்க தான் சிறந்தவங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மெஸ்ஸி இந்த உலகத்தை சேர்ந்தவரே இல்லை, அவர் வேற உலகத்தை சேர்ந்தவர். ஹிஸ் கேம் இஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொன்னார். மெஸ்ஸியோட எட்டப்படாத இலக்கா பார்க்கப்படுற ஒரே விஷயம் உலக கோப்பை. 2014 வரைக்கும் மெஸ்ஸி ஆடிக்கிட்டு இருந்த அர்ஜென்டினா அணி உலகக்கோப்பை போட்டிகள்ல காலிறுதி சுற்றோட வெளியேறினாங்க. 2014 வருஷம் அவர் தலைமையிலான அணி கோப்பையை ஜெயிச்சே ஆகணுங்கிற வைராகியத்துல களமிறங்கினாங்க. நாங்க அர்ஜென்டினா வீரர்கள், எதிரணியில யார் இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லைன்னு தன்னம்பிக்கையோட பேசிய மெஸ்ஸி சிறப்பான தலைமையின் மூலமா இறுதி போட்டி வரைக்கும் அர்ஜென்டினா அணியை கூப்பிட்டுட்டு வந்தார். ஆனா இறுதியில ஜெர்மனி உள்ள பூந்து கோப்பை கனவை கலைச்சாங்க. இதுக்கு அடுத்து 2016 சிலிக்கு எதிரா கோப்பா அமெரிக்கா கோப்பைக்கான இறுதி போட்டியிலையும் தோத்து வெளியேறினாங்க. மெஸ்ஸி உடைஞ்சு போனார். தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட பல சாதனைகள் இருந்தாலும் கடந்த 9 வருஷங்கள்ல நடந்த 4 உலகளவு போட்டிகள்லையும்
தன்னால தன்னோட அணிக்கு கோப்பையை வாங்கி தர முடியலன்றது அவரை ரொம்பவே பாதிச்சுது. உடனடியா தன்னோட ஓய்வையும் அறிவிக்க வச்சுது. அதுக்கப்புறம் ரசிகர்களோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு ஓய்வுக்கான முடிவை திரும்ப எடுத்துக்கிட்டாரு மெஸ்ஸி. ஆஃப்டர் ஆல் சாம்பியன்ஸ் நெவர் நீட் அ கப் டு ப்ரூவ் தெம்செல்ஸ். சிங்கம் தன்னோட திறமைய ஆடுகள் கிட்ட கருத்துக்கள் கேட்டு முடிவு செய்யாதுன்னு சொல்லுவாரு மெஸ்ஸி. வறுமை, உடல் நல குறைபாடு, அலட்சியங்கள், அவமானங்கள், கிண்டல்கள், இப்படி பல இடர்பாடுகள் மெஸ்ஸியை முடக்க முயற்சித்தாலும் பேருக்கேத்த மாதிரி அவரு லியோவா தான், சிங்கமா தனிச்சுதாங்க நின்னாரு. கால்பந்தாட்டத்துக்கான அத்தனை உயரங்களையும் ஒன்னு பாக்கி இல்லாம ஜெயிச்ச மெஸ்ஸி 2019 த இண்டிபெண்டன்ட் மேகசின் வெளியிட்ட உலகின் தலை சிறந்த 100 கால்பந்தாட்ட வீரர்கள் வரிசையில முதல் இடத்தை பிடிச்சிருந்தாரு. ஒன்னே ஒன்ன நம்பு, நீ உன்ன நம்பு அப்படிங்கிறது தான் மெஸ்ஸியோட தாரக மந்திரம். அந்த தன்னம்பிக்கை, கால்பந்தாட்டம் மேல அவருக்கு இருந்த விருப்பம், இது காரணமா தான் எட்ட முடியாத இலக்குகளை எட்டி காட்டினாரு இந்த கால்பந்தாட்ட காதலன் மெஸ்ஸி, த காட் ஆஃப் ஃபுட்பால்.